பிரியமானவர்களே இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையிலே நமக்கு வழி காட்டுவதற்காக கைடுக்காக நாம் अनेक பேரை நாடி செல்கின்றோம் ஒவ்வொரு இடத்திலே செல்கின்ற பொழுது ஒவ்வொரு விதமான கைடன்ஸ் நமக்கு கிடைக்கின்றது அப்படி போகின்ற பொழுது பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது अनेक நேரத்திலே நமக்கு இருக்கின்ற ஒரு பெர்ஃபெக்ட் கைட் யார் என்று சொன்னால் கடவுள் ஒருவர் மட்டும்தான் கடவுள்தான் நம்முடைய நிலைமையை புரிந்துகொண்டு நம்முடைய சூழலை புரிந்துகொண்டு நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலே நெடுகாலம் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிகாட்டலை கடவுள் நமக்கு தருகின்றார் குறிப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது அரசன் எப்பொழுதே தனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர் கடவுள் அண்டையிலே வருகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் அதற்கு உதாரணமாக தான் சங்கீதம் 25 ஐ அவர் எழுதுகின்றார் சங்கீதம் 25 லே நாம் பார்க்கின்ற பொழுது டேவிட் இஸ் சீக்கிங் காட்ஸ் கைடன்ஸ் In the midst of personal and social problems, என்று பார்க்கின்றோம் தனக்கு சார்ந்த பிரச்சனைகளிலும் சமூகாயத்திலே தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் அவர் கடவுள் அண்டையிலே வருகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலும் கூட இரண்டு வகையில நாம் வாழலாம் ஒரு வகை என்னவென்று சொன்னால் ஒரு பறவை இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது பறந்து ஒரு இடத்திற்கு செல்லலாம் அதே நேரத்திலே நடந்து ஒரு இடத்திற்கு செல்லலாம் பறந்து செல்லுகின்ற பொழுது அது பல மலைகளை கூட தாண்டி செல்லும் ஆனால் நடந்து போகின்ற பொழுது ஒரு சில அடிகள் மட்டும்தான் அதால் செல்ல முடியும் அதே வண்ணமாக தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட if we get the guidance of god we can cross mountains if we get the guidance of people we can cross only few steps என்று நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது மூன்று காரியங்களை நமக்கு எடுத்துரைக்கின்றார் god guides us according to the state of our heart நம்முடைய இதயத்தின் நிலையை அறிந்துதான் கடவுள் நம்மை வழிநடத்துகிறார் என்று பார்க்கின்றோம் மூன்று குழுக்களாக நம்மை வழிநடத்துகின்றார் முதலாவது எட்டாம் வாக்கியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது God guides the sinners என்று பார்க்கின்றோம் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கின்றார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கின்றார் என்று பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் தாவீது தன்னைத்தானே ஒரு பாவியாக அங்கே கருதுகின்றார் கடவுள் அனைத்து பாவிகளுக்கும் இங்கே வழிகாட்டலை கொண்டு வருகின்றார் என்று பார்க்கின்றோம் இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது he says god guides the humble ஒன்பதாம் வாக்கியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கின்றார் என்று பார்க்கின்றோம் அவர் எப்பொழுதே சாந்த குணமுள்ளவர்களாய் those who are humble அவர்களை அவர் நடத்துகின்றார் என்று பார்க்கின்றோம் மூன்றாவது கடவுள் யாரை நடத்துகிறார் என்று பார்த்தால் god guides the fearful யார் யாரெல்லாம் 12ஆம் வாக்கியத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனை தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார் என்று பார்க்கின்றோம் இப்படி இன்றைக்கும் நீங்களும் நானும் if you want to cross mountains let us be guided by god கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமென்